ஹாய் எஸ் வெல்கம் டு ஐ தமிழ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, நம்ம தனுஷ் நடிச்சு வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண படம் அசுரன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து எந்த அளவுக்கு நம்மளை எதாவது ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு ஒரு மூவி லவராக நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் அப்படின்னு பார்த்தா, தனுஷோட ஆக்டிங்கை வந்து நம்ம ரொம்ப வந்து பார்த்து வியந்து போனோம். அதே மாதிரி வெற்றிமாறன் சார் வந்துட்டு சூரிய சார் கூடயும் விக்ரம் சார் கூடயும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி லவராக நம்ம வந்து எல்லாமே நினைச்சோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, வெற்றிமாறன் சார் வந்து ஒரு ரியாலிட்டியை வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துவார், நம்ம விக்ரம் சாரும் நம்ம சூரிய சாரும் ஒரு படத்துக்காக என்ன ஒரு டெடிக்கேஷன் வேணாலும் பண்ணக்கூடியவங்க. அதனால இந்த மாதிரி ஒரு காம்போ வந்து சீக்கிரமா இணையணும் நம்ம விருப்பப்பட்டோம். நம்ம சூர்யா சாரும் நம்ம வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க. அந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு, வாடி வாசல் அப்படின்னு அவங்க டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அந்த படம் வந்து ஜல்லிக்கட்ட பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, படம் வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாவல் பேர் வாடி வாசல் அப்படின்ட்டு தான். அந்த நாவல் வந்து வெற்றிமாறன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரைட்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. வெற்றிமாறன் வந்து நாவல்கள் தான் தன்னோட உண்மையாலுமே தமிழர்களோட மறைக்கப்பட்ட வரலாறு கதைகள் பல அரசியல் நிகழ்வுகள் அதாவது பல சம்பவங்கள்லாம் அந்த நாவல்களில் தான் இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்புறவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து நாவல்களை படமாக்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவார். இப்போ நம்ம விசாரணையை எடுத்துட்டோம்னா அது ஒரு லாக்அப் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். நம்ம அசுரன் எடுத்துட்டிங்கன்னா பார்த்து வெக்கை அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். எந்த அளவுக்கு ரெண்டு படமும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்க அப்படின்னோடனே வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். சரி அந்த நாவலை பற்றி ஒரு கேதர் பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். வாடிவாசல் அந்த நாவல் வந்துட்டு எழுதினவர் சிஎஸ் செல்லப்பா அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. வாடிவாசல் அப்படிங்கிற டேர்ம் வந்து காமனா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அலங்காநல்லூர் சைட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கதான் வந்துட்டு மேக்சிமம் வாடிவாசல் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. வாடிவாசல் அப்படிங்கிறது என்னன்னா, மாடு வந்துட்டு போட்டிக்கு ஆயத்தமாகி இது வெளியே வரும் பாத்தீங்களா, அந்த வெளியே வர டைம்ல தான் அந்த இடத்த தான் வந்து வாடிவாசல் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நாவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு அலங்காநல்லூர்ல ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி ஒன்று நடக்குது. ஜல்லிக்கட்டு மாடு அடக்கிறதுக்கு 2 பேர் வராங்க, பிச்சி மருதன் அப்படின்னு 2 பேர் வராங்க. அந்த பிச்சிங்கிறது தான் இந்த படத்தோட கதாநாயகன். நான் சொல்ல சொல்ல அந்த பிச்சிங்கிற கேரக்டர் நீங்க சூர்யாவை நினைச்சு பாத்துக்கோங்க, உங்களுக்கு வேற லெவல் கூஸ்பம்ஸ் வரும். அந்த பிச்சி மருதன் அப்படிங்கிறவங்க 2 பேர் வந்து கலந்துக்கு போறாங்க. கலந்துக்கு போகும்போது வந்து இந்த மருதன் அப்படிங்கிறவனோட அந்த பிச்சி அப்படிங்கிறவன் அந்த மாடை வந்துட்டு அடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கான். அதுலயும் பர்டிகுலரா ஒரு மாடு காரி அப்படிங்கிற ஒரு கால மாடு, அந்த மாடை வந்து நம்ம எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் வந்து ஒரு வெறியில இருக்கான். ஏன் அப்படி அவன் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை வந்துட்டு நம்ம சிஎஸ் செல்லப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அந்த பிச்சைங்கிறவன் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா வந்து இந்த காளை எடுக்கிறதுக்கு தீவிரமா காட்டுறான் அப்படின்னு பார்த்தா, தன்னோட அப்பாவை அதாவது பிச்சைங்கிறவனோட அப்பாவை அந்த காரிங்கிற காலமாடு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு குத்தி கொன்றுது. அப்படி வந்து குத்தி கொல்லும் போது அவன் இறக்கும் தருவாயில வந்து அந்த தன்னோட மகன்கிட்ட வந்து ஒரு சத்திய மாதிரி கடைசி ஆசையை வந்து சொல்றாரு. என்ன நான் என்னோட கடைசி ஆசை என்னன்னா, நீ வந்து அந்த காரி அப்படிங்கிற காலமாடை நீ அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. அதனாலேயே வந்துட்டு அந்த ஒரு காலமாடை அதுவும் பர்டிகுலர் அந்த காரி அப்படிங்கிற ஒரு காலமாடை வந்து அடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருக்கான். அதே மாதிரி போட்டியிலேயே வந்து கலந்துக்கிறான். பிச்சி அப்படிங்கிறவன் வந்துட்டு அவன மச்சான் தான் வந்து மருதன் அப்படிங்கிறவன். ரெண்டு பேருமே வந்து ஒரு உறவுக்காரங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு வந்து ஒரு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. ரெண்டு பேரும் அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த கலந்துக்க போட்டி அந்த நேரத்துல வந்து ஒரு பெரியவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த பிச்சி அவங்க அப்பா தான் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காரிங்கிற காலமாடினால் இறந்தவர் அப்படின்னு தெரிஞ்சவங்களே அந்த பிச்சி மேல ரொம்ப பாசம் வந்துருது அவருக்கு. அதனால என்ன பண்றாரு, அந்த பிச்சிக்கு வந்து பல நுணுக்கங்கள் பல டெக்னிக்ஸ் எல்லாம் பயங்கரமா சொல்லி தராரு. காலமாடு எப்படி நம்ம அடக்கணும், எந்த மாதிரி வந்து காலமாடை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்துட்டு அவர் வந்து அந்த பிச்சிக்கு சொல்லி தராரு. அந்த அந்த என்னென்ன நுணுக்கங்கள் அப்படிங்கறதெல்லாம் அந்த நாவலில் தெளிவா எழுதியிருக்கிறத நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா டைம் வந்து ஆல்ரெடி இழுத்துரும். அதனால வந்து நம்ம சொல்ல விரும்பல. அந்த நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, பிச்சிங்கிறவன் என்ன பண்றான், அந்த காலமாடை அடக்கிறான். காலமாடை அடக்குறவனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே வந்து ஒரு காளமாடு அப்படிங்கிறது யாரு வளர்த்துவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா காளமாடு அப்படிங்கிறது ஒரு நார்மலான வந்து ஒரு பண்ணை அடிமையா இருக்கிறவங்க வந்து வளர்த்த முடியாது. ஒரு பண்ணையராக இருக்கிறவங்க நில உடைமையாளர் அதாவது லேண்ட்லார்டா இருப்பாங்க பாத்தீங்க, அவங்க தான் பண்ணை அவங்க தான் வந்து எப்பவுமே ஒரு காளமாடலாம் வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தீனி ஒரு வசதி இருக்கும்.
எப்பவுமே ஒரு காளைமாடை ஒரு போட்டிக்கு விடுறாங்க அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு மாடோட அந்த ஓனரும் வந்துட்டு தன்னோட மாடு அடங்கக்கூடாது, யாருமே பிடிக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இந்த காளைமாடை வந்து ஒருத்தன் அடக்கிட்டான் அப்படின்னு வந்து, அதாவது பிச்சிங்கிறவன் அடக்கிட்டான் அப்படின்ட்டு அந்த காளைமாட ஓனர் அதாவது ஜமீன்தாருக்கு வந்துட்டு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அவமானமா போயிருது, ரொம்ப வந்து வெக்கமாயிடுறாரு இந்த தன்னோட மாடை ஒருத்தன் அடக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் வந்துட்டு அந்த மாடை வந்துட்டு அடக்கணவனே வந்து அவருக்கு ஒன்றும் வந்து குறைவா நினைக்கல, அவனுக்கும் பயங்கரமா பரிசுகள் தராரு. இருந்தாலும் வந்துட்டு தன்னோட மாடை அடக்கிட்டான், ஓ பண்ணையாரோட மாடே வந்து அடக்கிட்டான் அப்படி இப்படின்னு அது ஊருக்காரங்க பேசுறதெல்லாம் அவர் காதுக்கு வரனால என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா வந்து அந்த மாடை வந்து துப்பாக்கியால சுட்டுறாரு. இதுதான் இந்த நாவலோட கதை. ஆனா இந்த நாவலை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரிஜினலா வந்துட்டு படமாக்க போறாங்க, என்ன மாதிரி ஆல்டரேஷன்ஸ் சேர்க்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இந்த நாவலை படிக்கும் போதே வந்து பிச்சி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருக்க போதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சூர்யா அப்படிங்கிறவர் ஒரு உண்மையாலுமே வந்துட்டு ஒரு படத்துக்காக வேற அளவு டெடிகேஷன் கொடுப்பாரு. ஏன்னா இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிறவரும் வந்துட்டு பார்த்தோம்னா வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க்குங்கிறது சூப்பரா பண்ணுவார். ஏன் அப்படின்னா ஒரு ஆடுகளம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோழிச்சண்டை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரியலா காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சூர்யாவும் அப்படிதான், எந்த மாதிரி காலை அடக்க போறாங்க, எந்த மாதிரி விஷயங்களை பண்ண போறாங்க, அது மூலம் ஒரு பெரியவர் கேரக்டர் ஒன்று இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ட்ரெயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை உண்மையாலுமே யாரை வச்சு யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா இப்போ நினைச்சா கூட நம்மளுக்கு ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸான ஃபீலிங்காக இருக்கு. ஸோ அதான் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கருத்துக்கள் நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு கூஸ்பம்ஸ் ஃபீலிங் நான் சொல்லும் போது அடைஞ்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஐத்தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சைடுல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.